கூட்டுறவு வங்கிகளில் 16,43,000 விவசாயிகள் வாங்கியிருந்த 12,110 கோடி ரூபாய் பயிர்க்கடன் உடனடியாக தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று விதி 110 கீழ் அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், கொரோனா வைரஸ் தொற்று, புரவி புயல் மற்றும் கனமழை உள்ளிட்டவைகளால் தமிழக விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். எனவே விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவதுடன் அரசாணையும் வெளியிடப்பட்டு அதற்கான நிதி ஆதாரத்தையும் வரும் நிதிநிலை அறிக்கையிலேயே அரசு ஏற்படுத்த உள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இதனிடையே ஜல்லிக்கட்டு போராட்டக்காரர்கள் பலர் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகள் திரும்ப பெறப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழில் 3,96,000 வார்த்தைகள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சி பண்பாட்டுத்துறை அமைச்சர் மா ப பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை வெலிங்டன் சீமாட்டி கல்வியியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் அகர முதலி திட்ட இயக்ககம் சார்பில் நடைபெற்ற சொற்குவை மாணவர் தூதுவர் பயிற்சி நிறைவு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், 19,000 புதிய வார்த்தைகளுக்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய வார்த்தைகள் சென்னையில் நடைபெறவிருக்கும் புத்தக கண்காட்சியில் உறுதியாக இடம்பெறும் என்றும் தெரிவித்தார். மத்திய நிதிநிலை அறிக்கையில் தெற்கு ரயில்வேக்கு 3,855 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஜான் தாமஸ், புதிய பாதை, அகல பாதை மற்றும் இரட்டைப்பாதை அமைத்தல், மின்மயமாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். மதுரை தூத்துக்குடி இடையே அருப்புக்கோட்டை வழியாக புதிய பாதையின் முதற்கட்ட பணிகளுக்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஜூன் மாதத்திற்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மதுரை மணியாச்சி தூத்துக்குடி இடையே இரட்டைப்பாதை அமைக்க 300 கோடி ரூபாயும், மணியாச்சி நாகர்கோவில் இரட்டைப்பாதைக்கு 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை விமான நிலையம் வழியாக ஆஸ்திரேலியாவுக்கு போதைப் பொருள் கடத்த முயன்ற பார்சல் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஏர் கார்கோ சுங்க அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சமையல் தொடர்பான பொருட்கள் அடங்கிய பார்சல் என்ற பெயரில் பில் தயாரிக்கப்பட்டு இருந்தது. அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 12 பாலித்தீன் பைகளில் 24.5 கிலோ சியூடோஃபெட்ரின் என்ற போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் சர்வதேச மதிப்பு 2,45,00,000 ரூபாய் ஆகும். இது தொடர்பாக ஏற்றுமதியாளர் விவேகானந்தன் என்பவர் கைது செய்யப்பட்டார் என்று சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தபால் துறையின் மின்னணு அஞ்சல் வழியாக 250 ரூபாய் கட்டணம் செலுத்தினால் பழனி பஞ்சாமிர்தம் வீடு தேடி வரும் புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழக இந்து சமய அறநிலையத்துறை செயலாளர் விக்ரம் கபூர் வெளியிட்டுள்ள செய்தியில், பக்தர்களின் வசதிக்காக இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 1/2 கிலோ பஞ்சாமிர்தம் டின், முருகர் புகைப்படம், 10 கிராம் விபூதி பிரசாதம் ஆகியவை வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தில்லி விமான நிலையத்தில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு நடத்திய அதிரடி சோதனையில் 8 கிலோ ஹெராயின் மற்றும் 1 கிலோ கோக்கைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புலனாய்வுத்துறைக்கு கிடைத்த தகவலின்படி நடத்தப்பட்ட சோதனையில் உகாண்டா நாட்டைச் சேர்ந்த 2 பெண்களும் நைஜீரியாவைச் சேர்ந்த 1 ஆணும் கைது செய்யப்பட்டனர். 18 மாதங்களுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் 4G செல்லிடப்பேசி இணைய சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த தடை நீக்கத்தால் யூனியன் பிரதேசத்தில் ஏற்படும் தாக்கத்தை உன்னிப்பாக கண்காணிக்குமாறு பாதுகாப்பு படையினர் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். கடந்த 2019 August 5 இணைய சேவை முடக்கப்பட்டது. இப்போது மீண்டும் இணைய சேவை துவங்கப்படும் என்ற அறிவிப்பை தகவல் தொழில்நுட்ப முதன்மை செயலர் ரோஹித் கன்சால் தெரிவித்துள்ளார். மீண்டும் 4G இணைய சேவை துவங்க நடவடிக்கை எடுத்ததற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா நன்றி தெரிவித்துள்ளார்.